குழந்தைகளா, இன்று கனம் மற்றும் லேசானது பற்றி தெரிந்து கொள்வோமா? எந்த ஒரு பொருள் தூக்குவதற்கும் நகர்த்துவதற்கும் சிரமமாக உள்ளதோ அது கனமானது. எந்த ஒரு பொருள் எளிதாக தூக்கவும் நகர்த்தவும் இயலுமோ அது லேசானது. கலா, இந்த பெட்டியை எடு. சரிங்கம்மா. இந்த பையை தூக்கு. ஆகட்டும் அம்மா. என்னால் தூக்க முடியவில்லையே. பை கனமான பொருள், அதனால் தான் உன்னால் தூக்க முடியவில்லை. ஆனால் பெட்டி லேசானது, அதனால் நீ எளிதாக தூக்கிவிட்டாய். ஆமாம் அம்மா, எனக்கு புரிந்து விட்டது. இப்ப சொல், பந்து மற்றும் மட்டையில் எது கனமானது எது லேசானது? பந்து லேசானது, என்னால் அதை எளிதாக தூக்க முடியும். மட்டையை சிறிது சிரமப்பட்டுத்தான் தூக்க வேண்டும், எனவே மட்டை கனமானது. தர்பூசணி, திராட்சை, இவற்றில் எது கனமானது? தர்பூசணி கனமானது, திராட்சை லேசானது. ஏனென்றால் என்னால் திராட்சையை எளிதாக எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் தர்பூசணியை தூக்கவே முடியாது. குழந்தைகளா, இப்போது புரிந்ததா? எந்த ஒரு பொருள் தூக்குவதற்கு கடினமோ அது கனமானது. எந்த ஒரு பொருள் எளிதாக தூக்க முடியுமோ அது லேசானது. இப்ப பாருங்க, மட்டை கனமானது, பந்து லேசானது, தர்பூசணி கனமானது, திராட்சை லேசானது, புத்தகம் கனமானது, பென்சில் லேசானது, தொலைக்காட்சி பெட்டி கனமானது, மொபைல் போன் லேசானது, யானை கனமானது, எலி லேசானது.